வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐயனார் காவல் தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம். ஐயனார் என்பவர் தமிழகம் மற்றும் இலங்கையில் கிராமங்களில் வணங்கப்படும் ஒரு காவல் தெய்வமாவார். ஐயனார் மாசி மாதம் தேய்பிறையில் சிவராத்திரி அன்று பிறந்ததாக கூறப்படுகிறது. கிராமம் மற்றும் மக்களின் காவல் தெய்வமாக கருதப்படும் இவர் தனது வாகனமான வெள்ளை யானை, குதிரை போன்றவற்றின் மீது அமர்ந்து இருப்பதை சிலைகளின் மூலம் காணலாம். ஐயனார் சாஸ்தா, ஹரிஹரபுத்திரன், ஐயப்பன் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தையே இந்த ஐயனார் என்று கூறப்படுகிறது. ஐயனாருக்கு தேவலோகத்தை சேர்ந்த புஷ்கலா தேவி மற்றும் பூலோகத்தை சேர்ந்த பூர்ணா தேவி என்ற இரண்டு துணைவிகள் உள்ளனர். ஐயனாரின் பரிவால தெய்வங்களாக கருப்பனசாமி, வீரபத்திரன், இடும்பன், இருளப்பன், சின்னான், ஏழை காத்தாம்மன், பாவாடை ராயன் மற்றும் சப்த கன்னிகளும் இருக்கின்றனர். ஐயனார் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஐயப்பன் ஐயனாரின் மறு உருவமாகவே கருதப்படுகிறார். இவரின் ஆயுதம் சாட்டை, தடி, வாள், அம்பு மற்றும் வில்லாகும். கிராமங்களில் ஐயனாரின் சிலைகள் வண்ண நிறங்களாலும் மிகவும் பெரியதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். ஐயனார் உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருப்பார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் சைவ உணவையே உண்பார். ஆகவே இவருக்கு சர்க்கரை பொங்கல் படைக்கப்படுகிறது. ஆனால் ஐயனாரின் பரிவால தெய்வங்களுக்கு கோழி ஆடுகள் வெட்டி பலியிடப்படுகிறது. ஐயனாரின் பரிவால தெய்வங்களுக்கு பலியிடப்படும் போது ஐயனாரின் சன்னதி மூடப்பட்டும் அல்லது திரை போட்டு மறைக்கப்பட்டும் இருக்கும். முக்கிய காவல் தெய்வமான ஐயனார் வணங்குபவர்களுக்கு அருள் கொடுப்பதும் அவர்களுக்கு காவலுக்கு நிற்பதாகவும் கூறப்படுகிறது. ஊர் எல்லைகளில் அதிகமான ஐயனார் கோயில்களை காண முடிகிறது. இந்த வீடியோ ஐயனார் காவல் தெய்வத்தை பற்றி சிறிய தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.